ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஃபி மை ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஆப்பிள் மில்க் ஷேக் வீட்டில் எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஆப்பிள் மில்க் ஷேக் செய்கிறதுக்கு மெயினே ஆப்பிள் தான். நான் எனக்கு ரெண்டு ஆப்பிளை வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு தேவையானது என்னென்னு பார்த்துக்கலாம். ஒரு கப் சுகர், அதாவது உங்களுக்கு தேவையான அளவுக்கு சுகர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆப்பிளை வந்து நல்லா சின்ன சின்னதாக பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நார்மல் சைஸில் கட் பண்ணாலே போதும், ரொம்ப சின்னதாக கட் பண்ணணும் இல்லை. இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்காங்க. இதோட கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கப் பால் இருந்தால் போதும், இதுலேயே நாலு பேர் குடிக்கலாம். இப்போ வந்து நம்ம மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ வந்து கிரைண்ட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ஆப்பிளை வந்து ஆட் பண்ணிக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கிரைண்ட் பண்ணாமல் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு லைட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் வந்து சுகர் பாலெல்லாம் தனித்தனியாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம லைட்டாக கிரைண்ட் பண்ணிடலாம். இப்போ கிரைண்ட் பண்ணினதுக்கப்புறமா பால், கொஞ்சோன்னு பால் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரீஸாக இருக்குது பால், நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இதை வந்து லைட்டாக நம்ம கிரைண்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து சுகர் ஆட் பண்ணிவிட்டு பாலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சுகர் வந்து எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சோண்டு பால் இருந்த பாலையும் ஊற்றிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ஐஸ் க்யூப்ஸ் போட்டுட்டு நம்ம தேவையான ஐஸ்கிரீம் யூஸ் போட்டுக்கலாம். ஐஸ்கிரீமு இப்போ வந்து கொஞ்சமாக ஐஸ்கிரீம் ஆட் பண்ணாலே போதும், ரொம்ப ஐஸ்கிரீம் ஆட் பண்ணணும் இல்லை. நான் இன்றைக்கி வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போது நம்ம வந்து ஒரு கிளாஸில் வந்து ஆப்பிள் மில்க் ஷேக்கை மாற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் நம்மளுடைய ஆப்பிள் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆப்பிள் மில்க் ஷேக் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் ரிச்சாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மேலே வந்து கொஞ்சோன்னு ஆப்பிள் தூவி விட்டுக்கோங்க. இப்போ இது வந்து நாலு பேர் குடிக்கலான்னு சொன்னனால இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கும். அதனால் நம்ம ஒரு ஃப்ரூட் சாலட் மாதிரி போடலாம். டூ இன் ஒன் மாதிரி ஒரு வீடியோவில் நம்ம ரெண்டு பார்க்கலாம். அதுக்கு வந்து மாதுளை கொஞ்சோன்னு, நெக்ஸ்ட்டு வந்து திராட்சை. இந்த ரெண்டு பழம் இருந்தாலே நம்மளுக்கு போதும். இப்போ மூணு பேத்துக்கு நான் இதை செய்கிறனால மூணு கப் எடுத்துக்கிறேன். மூணு கப்லையும் கொஞ்சமாக நம்ம ஆப்பிள் ஜூஸை ஊற்றிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஃப்ரூட்ஸை போடலாம். இப்போ மூணு இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஈக்குவலாகவே ஊற்றுங்க மூணுலேயும். நல்லா ரெண்டு கரண்டு எல்லா கப்லையும் ஊற்றிட்டு ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிட்டு கிரேப்ஸ் போட்டு அதுக்கு மேலே திரும்ப நம்ம ஆப்பிள் மில்க் ஷேக்கை வந்து ஊற்ற போகிறோம். இப்போது இதுக்கு மேலே சும்மா டேஸ்ட்டுக்காக ஏற்கனவே சுகர் ஆட் பண்ணியிருக்கோம், இருந்தாலும் லைட்டாக மேலே வந்து தேன் ஊற்றிக்கலாம். லைட்டாக மட்டும் ஊற்றுங்க, அவ்வளோதான். நம்மளோட ஆப்பிள் மில்க் ஷேக்கும் ரெடி ஆயிடுச்சு, ஆப்பிள் கஸ்டர்டும் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை போய் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சோஃபி மைஸ்டருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.